எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்த்து இருப்பது டிஎன் யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் 2020 மாடல் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 1. முதல் கேள்வி, ஆர்கச் என்ற பண்பு இதில் காணப்படுகிறது. ஆர்கச் என்ற பண்பு இதில் காணப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரத்தம். அடுத்தது, ஏ பி ஏபி மற்றும் ஓ வரை இரத்த வகைகளை கண்டறிந்த விஞ்ஞானி. ஏ பி ஏபி மற்றும் ஓ வரை இரத்த வகைகளை கண்டறிந்த விஞ்ஞானி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, லாண்டிஸ்டீன். அடுத்தது, நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு. நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான். அடுத்தது, இந்திய பருவநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணி. இந்திய பருவநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணி. இதுக்கு சரியான விடை இமயமலை. அடுத்தது, இவற்றில் எது தமிழகத்தின் பழங்கால துறைமுகம் இல்லை. இதுக்கு சரியான விடை கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் உலகின் சிறிய சமுத்திரம் எது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஆர்க்டிக் பெருங்கடல். கீழ்கண்டவற்றில் உலகின் சிறிய சமுத்திரம் ஆர்க்டிக் பெருங்கடல். அடுத்தது, சதியை ஒழித்திட முயற்சி எடுத்தவர் அல்பூகர். சதியை ஒழித்திட முயற்சி எடுத்தவர் அல்பூகர். அடுத்தது, இந்தியாவில் டச்சுக்காரர்கள் தங்கள் முதல் கோட்டையை கட்டிய இடம். இந்தியாவில் டச்சுக்காரர்கள் தங்கள் முதல் கோட்டையை கட்டிய இடம் பழவேற்காடு. 1609 வருடம் பழவேற்காட்டில் இந்தியாவில் டச்சுக்காரர்கள் தங்கள் முதல் கோட்டையை கட்டிய இடம் ஆகும். அடுத்தது, உள்ளூர் நாயக்கரிடமிருந்து மெட்ராஸை அதாவது மதராசப்பட்டினம் வாங்கியவர் யார். இதுக்கு சரியான விடை பிரான்சிஸ்டே, பிரான்சிஸ்டே. அடுத்தது, தேசிய விளையாட்டு தினம். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29. அடுத்தது, கோணார்க் சூரியனார் கோவில் முதலாம் நரசிம்ம தேவரால் கட்டப்பட்டது. அவர் சார்ந்த வம்சம் எது. கோணார்க் சூரியனார் கோவில் முதலாம் நரசிம்ம தேவரால் கட்டப்பட்டது. அவர் சார்ந்த வம்சம் எது. இதுக்கு சரியான விடை இம்பீரியல் கங்கா வம்சம், இம்பீரியல் கங்கா வம்சம். அடுத்தது, பார் என்பது கீழ்கண்ட எந்த அளவின் அலகு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அழுத்தம். பார் என்பது அழுத்த என்ற அளவின் அலகு. அடுத்தது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1907 லண்டன் பொதுக்கூட்டத்தில் சர் கர்சன் வில்லியை துணிந்து கொலை செய்தவர் யார். சரியான விடை எம் எல் திங்ரா. அடுத்தது, உலக இன வேறுபாட்டொழிப்பு நாள் கடைபிடிக்கப்படுவது. உலக இன வேறுபாட்டொழிப்பு நாள் கடைபிடிக்கப்படுவது. இது சரியான விடை ஆப்ஷன் டி, மார்ச் 21. அடுத்தது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் அட்ரினலின். அடுத்த கேள்வி, குறைந்த மக்கள் அடர்த்தி உள்ள மாநிலம். குறைந்த மக்கள் அடர்த்தி உள்ள மாநிலம். இதுக்கு சரியான விடை அருணாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம். அடுத்தது, பெனிசிலின் என்பது, பெனிசிலின் என்பது நுண்ணுயிர் கொல்லி. பெனிசிலின் என்பது நுண்ணுயிர் கொல்லி. அடுத்தது, ராமன் மகசேசே விருது பெற்ற முதல் இந்தியர். ராமன் மகசேசே விருது பெற்ற முதல் இந்தியர் வினோபா பாவே. அடுத்தது, நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன். நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் என அழைக்கப்படுவது பிட்யூட்ரி.
பிட்டியூட்ரி அடுத்தது காயத்தை குணப்படுத்தும் வைட்டமின் வைட்டமின் ஏ ஒவ்வொரு சூரிய கிரணமும் ஏற்படுவது அமாவாசையில் மட்டும் அடுத்தது மும்மை விதியை வெளியிட்டவர் டாபர் நீர் வைரஸை முதன் முதலில் கண்டறிந்தவர் டிமிட்ரி இவோனோவஸ்கி இதை வந்து ஐவனோஸ்கின்னு சொல்லுவாங்க டிமிட்ரி ஐவனோஸ்கி அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு தலைமை வகிப்பார் துணை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு தலைமை வகிப்பார் சரியான விடை மாநிலங்களவை இப்ப உங்களுக்கு என்ன கேள்வினா தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் அதே மாதிரி தற்போதைய மக்களவையின் சபாநாயகர் யார் அதே மாதிரி தற்போதைய மத்திய நிதியமைச்சர் யார் தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் தற்போதைய உள்துறை அமைச்சர் யார் இதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அடுத்தது அமீபா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் அடுத்தது சட்டங்களின் உணர்வு என்ற நூலின் ஆசிரியர் சட்டங்களின் உணர்வு என்ற நூலின் ஆசிரியர் மாண்டெஸ்கியூ மாண்டெஸ்கியூ அடுத்தது அதிமுக தனது முதல் அமைச்சரவையை அமைத்த ஆண்டு இது சரியான விடை 1977 1977 அடுத்தது தவாங் புத்த ஆலயம் அமைந்துள்ள இடம் தவாங் புத்த ஆலயம் அமைந்துள்ள இடம் இதுக்கு சரியான விடை அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பு அவையின் ஆலோசகராக பணியாற்றியவர் யார் கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பு அவையின் ஆலோசகராக பணியாற்றியவர் ஆப்ஷன் பி பி என் ராவ் அடுத்தது இந்தியா பின்பற்றி வரும் கூட்டாட்சி அமைப்பு அதாவது ஃபெடரேஷன் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இதுக்கு சரியான விடை கனடா இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா கனடா நாட்டின் தலைநகர் என்ன அதே மாதிரி கனடா நாட்டின் தற்போதைய பிரதமர் யாரு அதே மாதிரி கனடா நாட்டின் நாணயம் என்ன இந்த மூன்று கேள்வியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுது அடுத்தது குடியரசுத் தலைவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் குடியரசுத் தலைவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பது குறித்த விஷயங்கள் எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது சரியான விடை விதி 55 அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது சிலப்பதிகாரத்தினை குறிக்கும் அடைமொழி அல்ல இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தேசிய காப்பியம் என்பது சிலப்பதிகாரத்தினை குறிப்பது அல்ல மீதி பாருங்க முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் இவை மூன்று வந்து சிலப்பதிகாரத்தை குறிக்கும் அடைமொழிகள் ஆகும் அடுத்தது மதுரை நகர் தோற்றம் பற்றி கீழ்கண்ட எந்த நூல் கூறுகிறது மதுரை நகர் தோற்றம் பற்றி கீழ்கண்ட எந்த நூல் கூறுகிறது இதுக்கு சரியான விடை பரிபாடல் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கிட அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உருவாக்கிட அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி அடுத்தது சட்டத்தின் ஆட்சி ஒற்றை குடியுரிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் போன்ற சிறப்பு கூறுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி ஒற்றை குடியுரிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் போன்ற சிறப்பு கூறுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா அடுத்தது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை பகுதிகளை கொண்டது இதுக்கு சரியான விடை 22 இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்திய அரசியலமைப்பு கேள்வி அடுத்த கேள்வி இதயத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது இதயத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தந்துகி அடுத்தது
சர்வதேச எழுத்தறிவு தினம் யுனெஸ்கோவால் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி 1966 முதல். நிலையான குறுக்கலைகள் இவற்றால் தோற்றுவிக்கப்படுகின்றன. நிலையான குறுக்கலைகள் இவற்றால் தோற்றுவிக்கப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிடார். அடுத்தது, எவ்வொளி அதிர்வுகள் இயற்பியல் வேதியியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் தன்மையுடையவை? இதுக்கு சரியான விடை மிகையொளி. அடுத்தது, முதன் முதலில் மது விளக்கினை வலியுறுத்திய தமிழ் நூல்? இதுக்கு சரியான விடை மணிமேகலை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில் பார்த்தது டிஎன் யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் 2020 மாடல் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 1, அதாவது டிசம்பர் மாதம் வந்து இந்த டிஎன் யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் வருது, போலீஸ் எக்ஸாமு. அதுக்குண்டான ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு காணொலியாக வந்து நான் வந்து தொகுத்து வழங்கலான் இருக்கிறேன். இது வந்து முதல் காணொலி. நீங்கள் வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தினந்தோறும் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் வந்து தினந்தோறும் வந்து தொகுத்து வழங்குறேன், நீங்கள் வந்து பார்த்து பயன்பட்டுருங்க. இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நன்றி.